ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கும் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஜாவா அப்படிங்கிற பார்க்க போகிறோம். ஸோ இந்த பைக்கை வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயமா தப்பாக நினச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த பைக் மேலே ஒரு குட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஸோ அது எதனால் அதெல்லாம் வந்து இப்போ வந்து ஜாவா வாங்க போகிறீங்க அப்படின்னா, முன்னாடி நீங்கள் நினச்ச அந்த எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இப்போ ஜாவாவில் கிடையாது. ஸோ ஜாவாவோட 42, ஸோ இந்த பைக்கை பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு வாக் அரவுண்ட் அண்ட் இதில் என்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டாக இந்த பைக்கோட டிசைன் தான். இந்த பைக்கோட டிசைனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு விஷயம், அதாவது இந்த பைக்கோட டிசைன் வந்து ஒரு ரெட்ரோ பைக், அதாவது அந்த ஹெட்லைட், இண்டிகேட்டர்ஸ், அப்புறம் வந்து அந்த டேங்க்கு எல்லாமே வண்டியோட அந்த ஓவரால் டிசைன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்ரோ லுக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே அந்த ஹெட்லைட்ஸ், இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த ஸ்பீடோமீட்டராக இருக்கட்டும், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் ரெட்ரோ பைக் ஓடுற ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ ஒரு டூரிங் எல்லாம் போகிறீங்க அப்படின்னு இது கண்டிப்பாக வேறு லெவலில் வந்து சூட் ஆகும். ஸோ இந்த பைக்கில் வந்து முன்னாடி இருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்துச்சு ஜாவாவில் இருந்து. ஸோ இப்போ வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து ரெடியூஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து முன்னாடி இருந்ததை நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து மேஜரான நிறைய விஷயத்தை வந்து அவங்க ஜாவாவில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி கொடுத்ததில் ஃபஸ்ட்டான அப்டேட் என்னென்னா இந்த பைக்கோட டெலிவரி தான். டெலிவரி அதாவது முன்னாடி வந்து ஜாவா ஆர்டர் பண்ணிட்டாங்க, அதாவது புக்கிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 months ஆக்கிடுவாங்க, அதாவது பைக் டெலிவரி கொடுக்குறதுக்காக. பட் இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து நீங்கள் அங்கே மார்னிங் பைக் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈவினிங் குள்ளாடி டெலிவரி பண்ணுற அளவுக்கு வந்து அவங்கக்கிட்ட வந்து ஸ்டாக்ஸ் அண்டு எல்லா வித இதுவுமே அவங்ககிட்ட இருக்குது. ஸோ அதில் வந்து இப்போ ஜாவா வந்து டீசெண்டாக முன்னாடி இருந்ததை கம்பேர் பண்ணும்போது இப்போ எவ்வளவோ பரவாயில்ல. ஸோ நீங்கள் வந்து ஜாவா வந்து இனிமேல் 6-7 months வெயிட் பண்ணி வாங்க வேண்டிய ஒரு அவசியமே இருக்காது, கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அப்புறமா இந்த பைக்கில் வந்து இன்னொரு நெகட்டிவ் இருந்துச்சு என்ன அப்படின்னா இதோட ரஸ்டிங் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம், அதாவது பைக்கோட சைலன்சரில் அந்த இன்ஜின் கால்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரஸ்ட் ஆகுது அப்படின்ற ஒரு நெகட்டிவ் இருந்துச்சு. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜாவாலேருந்து கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து முன்னாடி இருந்த ஒரு மாடல் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து ரஸ்டிங்ஸ் வந்து டோட்டலாக வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அப்புறமா இன்னொரு நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த பைக்கோட அந்த ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ஃப்ரேமை வந்துட்டு முன்னாடி ஹேண்ட் வெல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதாவது கையால் வந்து வெல்ட் பண்ணுவாங்க, பர்சன் மாதிரி வச்சு வெல்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மிஷின் வெல்டிங், அதாவது இந்த ரோபோட்ஸ் வச்சு அவங்க வந்து நீட்டாக வெல்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நார்மல் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதோட அந்த குரோம் ஃபினிஷிங், அந்த பைக்கை நீங்கள் எங்கே பார்த்தாலுமே குரோம் தான் கண்ணுக்கு தெரியும். இன்ஜினாக இருக்கட்டும், அந்த ஃபுட்பெக்ஸாக இருக்கட்டும், எக்ஸாஸ்டாக இருக்கட்டும், அப்புறம் வந்து இந்த ஓவரால் அதாவது அந்த வண்டியோட மிரர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே அப்படியே ஃபுல்லாக குரோமில் வந்து கொடுத்துருப்பாங்க. டேங்கில் அந்த ஜாவான்ற கொடுத்துருக்காங்க, அந்த பேக்கிங் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அது சென்டரில் ஜாவா, அப்புறம் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரைப்பிங்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு லைன்ஸாட்டு. ஸோ இது டயர்ஸில் பார்த்தீங்கன்னா அலாய் எல்லாம் கிடையாது, இது வந்து அந்த ஸ்போக்ஸ் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது இந்த பைக்குக்கு கண்டிப்பாக செட் ஆகுது. அப்புறம் வந்து இது ஒரு டியூவல் எக்ஸாஸ்ட் வருது இந்த பைக்கில், ஸோ அதுவும் ஒரு பெரிய அட்வான்டேஜ். அப்புறமா இந்த பைக்கில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படின்னா இதோட சீட்ஸ் தான். ஸோ லாஸ்ட்டு அந்த முன்னாடி உள்ள மாடல்ஸ் கம்பேர் பண்ணிங்கன்னா இது சீட்டில் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீட்லாம் வந்து ரொம்பவே சாஃப்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து ஜாவாலேருந்து இது பண்ணியிருக்காங்க. அப்புறமா இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ், ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜாவா 42 வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குன்னு தோணுது. அப்புறமா இந்த வண்டியோட கிளஸ்டர், ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான கிளஸ்டராக இருக்குது, அதாவது ஒரு சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்லேயுமே அந்தளவுக்கு இந்த மாதிரி ஒரு கிளஸ்டர்லாம் யாருமே நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் ஜாவாவில் வந்து ஒரு சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறமா இதோட ஹெட்லைட்ஸ் வந்து ஹாலோஜனில் தான் இருக்குது, இண்டிகேட்டர்ஸ் ஹாலோஜனில் தான் இருக்குது. பட் டெயில் செக்ஷன் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு டெயில், அதாவது அந்த லைட் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஜாவாவில் மட்டும் இந்த மாதிரி ஒரு டெயில் லைட் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ டெயில் செக்ஷனில் கொஞ்சமாக டிசைன் பண்ணியிருக்காங்க, அது பார்க்குறது உண்மையிலே நல்லாயிருக்கு. அப்புறம் பைக்கோட கலர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன், ரெட், அப்புறம் ப்ளூ, அப்புறம் ஒரு மில்ட்ரி க்ரீன், அந்த மாதிரி மூணு கலர்ஸில் இருக்குது. ஸோ எல்லா கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தான் இருக்குது. ஸோ எல்லாம் ஸோ அந்த கலர் ஆப்ஷன்ஸும் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க ஜாவாலேருந்து. ஸோ அப்புறமா இந்த பைக்கோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட இன்ஜின் சிசி பார்த்தீங்கன்னா இது ஒரு 293 cc சிங்கிள் சிலிண்டர் 4-ஸ்ட்ரோக் லிக்விட் கூல்ட் இன்ஜின், அது DYHC இன்ஜின். அது இதோட மேக்ஸ் பவர், அதாவது இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா 26.51 PS. அப்புறம் வந்து டார்க் வந்து 27.005 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்புறமா இந்த பைக் 42 வந்து டுவெல் சேனல் ஏபிஎஸோட ஒரு யூனிட்டும் இருக்குது, டுவெல் சேனல் இல்லாமல் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்லேயும் வந்து ஒரு யூனிட் வருது. இந்த மாதிரி 2-3 வேரியன்ட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் வேரியன்ட், டாப் வேரியன்ட், அந்த மாதிரி வேரியன்ட்ஸ்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க.
அப்புறமா இந்த பைக்கில் கொடுத்துருக்க சஸ்பென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் வந்துட்டு டெலஸ்கோபிக் ஹைட்ராலிக் ஃபோர்க் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரியரில் வந்து கேஸ் கேன்ஸ்டர் பின் ஷாக் ஹைட்ராலிக் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறமா இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14 லிட்டர் வருது. ஸோ மைலேஜும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 35 to 40 அந்த ரேஞ்சில் வந்து மைலேஜும் வந்து டீசெண்டாக இந்த பைக்கில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டூரிங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச இந்த பைக் கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். பட் சீட்ஸும் வந்து இன்னும் கொஞ்சம் கூட அந்தளவுக்கு சாஃப்டான சீட்லாம் கிடையாது, பட் கொஞ்சம் ஹார்டான சீட் தான். நீங்கள் வந்து டூரிங் போகும்போது சீட் வந்து கண்டிப்பாக மாடிஃபை பண்ணி தான் ஆகணும். ஸோ சீட் ஸோ பைக் ஓட்டும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு வைப்ரேஷன்ஸ் எதுவுமே வந்து ஃபீல் ஆகாது. நார்மலாக வந்து நீங்கள் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். பட் இது என்ன ஹைட் சீட் ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ சீட் ஹைட் வந்து ரொம்பவே கம்மி இந்த பைக்கில். அதாவது ரொம்பவே கட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு கூட இந்த பைக்கை ஈஸியாக வந்து ஓட்ட முடியும். அப்புறம் ஹேண்டில் பாஸ் வந்து ரொம்ப வைடாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து டூரிங் வந்து பெஸ்ட், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். பட் வந்து ஒரு கொஞ்சம் வந்து நீங்கள் லைட்டாக கையை வந்து இப்படி வச்சு ஓட்டுற மாதிரி இருக்கும், அதாவது லைட்டாக ஒரு ஸ்போர்ட்டினஸ் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். மற்றபடி பைக் வேறு லெவலில் இருக்குது. பக்காவான டிரைவிங், அதாவது வைப்ரேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்காது. ஸோ எக்ஸா சவுண்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். டிவி கிளியர் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ இப்போவே சவுண்ட் வந்து ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து இன்னொரு வீடியோ பண்ணுவோம். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ஒரு வாக் அரவுண்ட். அப்புறம் வந்துட்டு இதில் இப்போதைக்கு என்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பற்றி நிறைய வீடியோ நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அது வரைக்கும் பாய்.